மாவட்ட செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மேலும் 67 கொரோனா மரணங்கள் உறுதி. நாட்டில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 1910 அதிகரிப்பு. கொழும்பு துறைமுக நகர விசேட பொருளாதார ஆணைக்குழு உறுப்பினர்கள் இன்று ஜனாதிபதியை சந்திக்க ஏற்பாடு. ஓய்வூதிய கொடுப்பனவை பெறுவதற்கு இன்றும் நாளையும் சந்தர்ப்பம். 500 மில்லியன் ஃபைசர் கொரோனா தடுப்பூசிகளை 100 நாடுகளுக்கு வழங்குவதற்கு அமெரிக்கா தீர்மானம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். புதிய தேசிய சுற்றாடல் சட்டத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சுற்றாடல் சட்டங்களை மீறுவோருக்கு விதிக்கப்படும் அபராதத் தொகையை புதிய சட்ட திருத்தத்தினூடாக அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்க குறிப்பிட்டார். தற்போது அமலிலுள்ள 5000 ரூபாய் அபராதத் தொகையை 1 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். சுற்றாடல்சார் செயற்பாடுகளுக்காக அனுமதி பெற்ற போதிலும் காலாவதியான அனுமதி பத்திரங்களுடன் செயற்படுவோர் அடையாளம் காணப்பட்டால் அனுமதி பத்திரம் காலாவதியாகிய திகதி முதல் அமுலாகும் வகையில் அபராதத்தை அறவிடவும் புதிய சட்ட திருத்தத்தினூடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். இதுவரை சதுப்பு நிலம் என்ற பதத்திற்கு காணப்பட்ட குறைபாடு புதிய சட்ட திருத்தத்தினூடாக மறுசீரமைக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். ரசாயன பயன்பாடு தொடர்பிலும் பல்வேறு விடயங்கள் புதிய சட்டத்தில் அறிமுகப்படுத்தப்படவுள்ளன. அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ள புதிய சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் மேலும் கூறினார். தேசிய சுற்றாடல் கொள்கை மற்றும் சுற்றாடல்சார் செயற்பாடுகளின் திட்டங்கள் ஆகியனவற்றையும் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கவுள்ளதாக சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்க குறிப்பிட்டார். கொழும்பு துறைமுக நகர விசேட பொருளாதார ஆணைக்குழுவிற்கு நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் இன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்திக்கவுள்ளனர். ஆணைக்குழுவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளது. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டம் உள்ளதற்கு அமைய நியமிக்கப்படவுள்ள உயர் பதவிகள் குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்படவுள்ளது. அனைத்து பதவிகளுக்கும் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டதன் பின்னர் ஆணைக்குழு முழுமையாக செயற்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி காமினி மாரப்பன தெரிவித்தார். குறித்த ஆணைக்குழு கொழும்பு துறைமுக நகர திட்டத்தின் உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட அங்கு முன்னெடுக்கப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து இந்நாட்களில் ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 31ஆம் தேதி கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவிற்கான உறுப்பினர்களை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நியமித்தார். ஜனாதிபதி சட்டத்தரணி காமினி மாரப்பனவின் தலைமையிலான கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவில் மேலும் 6 உறுப்பினர்களும் அங்கம் வகிக்கின்றனர். திரைசேரியின் செயலாளர் எஸ் ஆர் ஆட்டிக்கல, நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளர் கலாநிதி, பிரியத் பந்து விக்ரம, இலங்கை முதலீட்டு சபையின் முன்னாள் தலைவர் சாலிய விக்ரமசூரிய, ஒரு கோபரேஷனின் தலைவரும் முகாமைத்துவ பணிப்பாளருமான குஷான் கொடித்துவக்கு, மெர்கன்டைல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பினான்ஸ் முகாமைத்துவ பணிப்பாளர் ஜெயரட் ஆண்டாட்சி, மெக்லரன்ஸ் குழுமத்தின் தலைவரும் முகாமைத்துவ பணிப்பாளருமான ரொஹாண்டி சில்வா ஆகியோர் துறைமுக நகர ஆணைக்குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டர் நாடு முழுவதும் இருப்பதை உற்பத்தியாளர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் விற்பனையாளர்கள் 12.5 கிலோகிராம் சிலிண்டரை விற்பனை செய்வதை நிராகரிப்பது அல்லது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதனை கொள்வனவு செய்வதை தடுக்கும் செயலில் ஈடுபடுவதையும் தடை செய்து குறித்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உடன் அமுலுக்கு வரும் வகையில் நேற்றிரவு இந்த பணிப்புரைகள் விடுக்கப்பட்டுள்ளன. சிரேஷ்ட பிரஜைகளுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவை இன்றும் நாளையும் பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் பெறுவோரின் வங்கிக் கணக்குகளில் கொடுப்பனவினை வைப்பிலிட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வங்கிகள் தபால் அலுவலகங்களுக்கு செல்வதற்கு ராணுவத்தினரால் இலவச பஸ் சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஜே ஜி ரத்னசிறி தெரிவித்துள்ளார்.
ஓய்வூதியத்தை பெற்றுக் கொள்வதற்கும் பஸ்களில் பயணிப்பதற்கும் ஓய்வூதியத்திற்கான அட்டை அல்லது தேசிய அடையாள அட்டையை சமர்ப்பிக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் 6,67,710 ஓய்வூதியம் பெறும் சிரேஷ்ட பிரஜைகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் முதன்முறையாக 60 மேற்பட்ட கொரோனா மரணங்கள் நேற்று உறுதிப்படுத்தப்பட்டன. 43 ஆண்களும் 24 பெண்களும் அடங்கலாக நேற்று 67 கொரோனா மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. மே 17 முதல் ஜூன் 8 வரையான காலப்பகுதிக்குள் இந்த கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜூன் 5  10 கொரோனா மரணங்கள் சம்பவித்துள்ளன. கொழும்பு 7, கொழும்பு 15, கொழும்பு 14, கொழும்பு 10, தெகிவளை, நீர்கொழும்பு, வத்தளை, கலனி, மாத்தளை, கண்டி, புசலாவ, நுவரெலியா, பொகவந்தலாவை, பசரி உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொரோனா மரணங்களில் இருவர் 20 முதல் 29 வயதுக்குட்பட்டோர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று உறுதிப்படுத்தப்பட்ட கொரோனா மரணங்களுடன் நாட்டில் பதிவான கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 1,910 அதிகரித்துள்ளது. இதனிடையே 2,716 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதற்கமைய கொரோனா தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை 2,13,396 அதிகரித்துள்ளது. 1,80,427 பேர் குணமடைந்துள்ளதுடன் 31,126 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டின் கடற்பிராந்தியங்களின் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் நாட்டின் பல பகுதிகளிலும் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை காற்று அதிகரித்து வீசும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தில் புப்புரச அப்பர் டிவிஷன் தோட்ட மாணவர்கள் இணையதள வலையமைப்பு வசதிகளின்றி கல்வி கற்க முடியாதுள்ளனர். கோவிட் நிலைமை காரணமாக நாட்டில் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் மாணவர்களின் கல்வி செயற்பாடு இணைய வழியின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் கண்டி மாவட்டத்தில் பின்தங்கிய பிரதேசமான புப்புரச அப்பர் டிவிஷன் தோட்டத்தில் சுமார் 150 பாடசாலை மாணவர்கள் வலையமைப்பு வசதிகள் அற்ற நிலையில் பல சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். நெட்வொர்க் கவரேஜ், கணினி மற்றும் தொலைபேசி வசதிகளின்மையால் இணைய வழி கல்வி நடவடிக்கைகளை தொடர முடியாதுள்ளதாக இந்த மாணவர்கள் அங்கலாய்க்கின்றனர். தேவையான வசதிகளை செய்து தமது கல்வி நடவடிக்கையை தடையின்றி மேற்கொள்ள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புப்புரச அப்பர் டிவிஷன் தோட்ட மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போன் கவரேஜ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க இங்க இருந்து ஸ்கூலுக்கு போறது வந்தாலும் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. E+ மட்டும்தான் காட்டுது, மற்ற எதுவுமே போட்டா டெவலப் பண்ணிக்கல. ஒண்ணும் இயலாது. எங்களுக்கு டீச்சர் மாதிரி சேர் மாதிரி எல்லாம் கால் பண்ணி கேட்கறாங்க, ஜூம் கிளாஸ் அட்டன் பண்றீங்களா இல்லையான்னு சொல்லி. நாங்கள் சொல்றோம், ஜூம் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கெல்லாம் எங்களுக்கு கவரேஜ் பத்தாது அப்படின்லாம் சொல்றோம். ஆனா என்னத்த சேர்த்து பேப்பர் வந்தாலும் டெவலப் பண்ணா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. போன் இல்லை எங்ககிட்ட எல்லாம், கவரேஜும் இல்லை இங்கே சரியான மாதிரி. சரியான கஷ்டம் எங்களுக்கு. நார்மல் ஃபால் காய்க்கிறனாலே நாங்கள் ஒவ்வொரு இடத்துல நின்று தான் காய்க்கணுமா இருக்கு. எங்கள் பிள்ளைகள் கார்டு வாங்கி கொடுத்து படிக்க வைக்கிறனால கூட அந்த கார்டு வாங்குற வசதி கூட எங்ககிட்ட இல்லை. காசு இல்லை போகணும் வாங்கிக்கிறனாலும் போகிறதுனாலும் மிச்சம் தூரத்துக்கு தான் நாங்கள் போகணும் கடைகளுக்கு கூட கார்டு வாங்குறதுக்கு. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் 10:25 மணிக்கு. வணக்கம். Thank you.